வணக்க நண்பர்களே, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காது வலி பயங்கரமாக இருக்குங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே குத்தல், அதாவது இந்த காது நறுக்கும் குத்திக்கிட்டே இருக்குங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே வண்டி இறஞ்ச மாதிரி வீன்னு சவுண்ட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த காது வலி, காது குத்தல், காது இறைச்சலை இயற்கையான முறையில் சரி செய்வது எப்படின்னு பார்ப்போம். இந்த மருந்து தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பூடு ஒரு 5 கிராம், பசம்பு 5 கிராம், 150 ml தேங்காய் எண்ணெய், அவ்வளோதாங்க. பூண்டையும் வசம்பையும் அப்படியே இடிச்சுக்கணும், ஒன்று ரெண்டாக இடித்தா போதும். பூண்டை தனியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வசம்பு, அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 150 ml ஊற்றிக்கோங்க. பிடிச்சு வச்சுருக்க வசம்பையும் வெள்ளைப்பூடையும் போட்டுக்கோங்க. லைட்டாக கிண்டி விடுங்க. இந்த வெள்ளைப்பூடு வந்து பொன்னிறமாக வரணுங்க. எண்ணெயே அப்படியே நல்லா அப்படியே சிவக்கும். பாருங்க, பூண்டு நல்லா செவந்துருச்சு. நேராக அப்படியே இறக்கி வச்சுக்கோங்க. இது ஆறுனதும் காதுக்குள்ளே 2-3 சொட்டு மட்டும் ஊற்றினா போதுங்க. உங்களுக்கு காது அடைப்பு, காது இறைச்சல், காது குத்து எல்லாமே போயிருங்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.